ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் சாதனா பேசுகிறேன். இது வரைக்கும் ஏ சேனல் பார்க்குறீங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க விஜய்க்குள்ளே போகலாம். என்னதா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டெல்லாம் இருக்குன்னு நினைக்காதீங்க. நீங்கள் இன்னைக்கு வந்து நம்மளோட கீ ரைஸ் குக்கரில் கிச்சடி தான் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து என்ன கிச்சன்னா வெஜிடபிள் ரவை கிச்சடி தான் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே இன்க்ரீடியன்ஸ் வாங்க பார்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க எங்கள் அம்மா. பூண்டும் உரித்து வச்சுருக்காங்க எங்கள் அம்மா. ரெண்டு பச்சை மிளகாவை நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அம்மா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் கட் பண்ணியிருக்காங்க அம்மா. புதினா, கொத்தமல்லி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். வெஜிடேபிள் கிச்சடிக்கு தாளிக்கிற பொருள், இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊட்டியாச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் தாளிக்கிறதுக்கு பொருள்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் அது வெடிக்கட்டும். இப்போ வந்து இதெல்லாம் வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பூண்டெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நீங்கள் செஞ்சிடலாம். ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். திரும்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக ஆகட்டும். இப்போ நான் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக ஆனோடனே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து வெங்காயம் கோல்டன் ப்ரௌனிஷாக ஆனோடனே தக்காளி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். தக்காளி நல்லா வணங்கட்டும். இப்போ வந்து தக்காளி வந்து ரொம்ப வழங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வழங்கினா போதும். இப்போ வந்து நம்ம கேரட்டை போட்டுக்கலாம். இப்போ பீன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நல்லா இது எப்பையும் போல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். காய் வதங்கினோடனே நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 2 கப் ரவை போட போகிறேன். அதனால் நான் இந்த கிண்ணத்தால் 5 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றினோடனே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ புதினா போட்டுக்கலாம். கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 மினிட்ஸ் நல்லா கொடி வருது. அதுக்குள்ளே நம்ம ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொடிக்கிறது நல்லா தண்ணி. இப்போ வந்து நம்ம ரவையை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மூடியை போட்டு மூடிடலாம். ஒரு ஸ்பூன் நெய் மேலாக சேர்த்துக்கலாம்.
பண்ணிடலாம். இப்போ வந்து நான் ஆன் பண்ணிட்டு கிச்சன் டின் இருக்கு, அதை ஆன் பண்ணிட்டு குளிக்குன்னு வச்சுருந்தேன். இப்போ வந்து கிச்சடி நல்லா ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து வெந்தோடனே பார்க்கலாம். கிச்சடி வெந்துருச்சுன்னா இது வந்து கீக்கின்னு சத்தம் கேட்கும், அது வந்து திறந்து பார்க்கலாம். அப்போ வந்து இப்போ வந்து கிச்சடி வேக வைக்கலாம். அப்புறம் உங்களுக்கு சட்னி வேணும்னா சட்னி அடிச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முந்தைய போகிற நேரத்தில் இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வரும், 5, 4, 3, 2, 1. இதுக்கப்புறம் தான் நம்ம பீட் சவுண்டு கேட்கும், அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ண போதும். இப்போ பாருங்கள் இந்த சவுண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ், பீபீ வந்தோடனே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா ப்ரெஷரை ரிலீஸ் பண்ண போகிறோம். ப்ரெஷர் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. நீங்கள் நினைக்க வேணாம் வெந்திருக்குமோ வெந்தா இருக்கோ அப்படின்னு நினைக்க வேணாம், கண்டிப்பாக வெந்திருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓ வாவ், பியூட்டி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரியே வெந்திருக்கா. கார்லிக்லாம் போட்டு சூப்பராக செஞ்சாச்சு. இப்போ வந்து நம்மளோட வெஜிடேபிள் கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிச்சனை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.